கர்நாடக தேர்தலுக்காக சனிக்கிழமை பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார். தன்னை விஷப்பாம்பு என காங்கிரஸ் தலைவர் கார்கே விமர்சித்ததற்கு பதிலளித்தார். நான் ஊழலுக்கு எதிராக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறேன். இது யாருக்கு வலிக்கிறதோ இல்லையோ காங்கிரசுக்கு ரொம்பவே வலிக்கிறது. என்மேல் அவர்களுக்கு வன்மம் அதிகரித்து விட்டது. கர்நாடக தேர்தலில் வெற்றி பெற துடிக்கும் காங்கிரஸ் என்னை விஷப்பாம்பு என சாடுகிறது. எல்லாவற்றையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், நான் பாம்புதான். சிவன் கழுத்துக்கே பாம்புதான் வசீகரன். என்னை பொறுத்தவரை இந்திய மக்கள்தான் சிவன். நான் அவர்கள் கழுத்தில் கிடக்கும் பாம்பு என மோடி பேசினார். அப்போது தொண்டர்களின் கைத்தட்டு விண்ணை பிளந்தது. சுனாவ் மே காங்கிரஸ் கா சப்சே படா முத்தா சாப் ஹே சாப் சாப் கே ஜஹர் கா ஹே மேரி துல்னா யே லோக் சாப் சே கர் ரஹே ஹே ஆர் ஜன்தா சே வோட் மாங் ரஹே ஹே லேகின் பாயோ பஹனோ सांप तो भगवान शंकर के गले की शोभा है। என்னை இழிவுபடுத்தும் காங்கிரசுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள். மே 10ஆம் தேதி நடக்கும் தேர்தலில் காங்கிரஸ் காலியாக போகிறது என்றும் மோடி சொன்னார். கர்நாடகா கே லோக் காங்கிரஸ் கே இஸ் காலி கலோச் கா சோட் தரா ஜவாப் वोट के माध्यम से देकर के उनके इन सारे मंसूबों को चूर चूर कर देंगे। ये नाराजगी, ये जनता जनार्दन का गुस्सा कांग्रेस के खिलाफ 10 मई को पोलिंग बूथ पर बढ़ चढ़ करके निकलने वाला है।